ஃபங்க்ஷன் எல்லாம் வரணும்னு ஆசைப்படுறவங்களும் இருப்பாங்க. அல்லது இந்த காலம் எப்படி அதெல்லாம் யோசிக்காதுங்க. எல்லா இடத்துக்கு தான் அப்படி இருக்கு. ஃப்ரான்ஸில் மட்டும் இல்லை, ஒரு இடத்துல அப்படி தான் இந்த உலகத்துலலாம் அப்படி எப்படி கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு. நாங்கள் நம்ம யோசிக்கக்கூடாது. நம்மளோட லைஃப் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஏன் சபரிமலைக்கு போகிறோம் இல்லையா, எப்படி போகிறோம், ஸ்ட்ரைட்டாக போகிறோம். நம்ம சாமியே சரணமையப்பா, அதுதான் சரணம். அது மேடாக இருந்தாலும் சரி, பள்ளமாக இருந்தாலும் சரி, கல்லாக இருந்தாலும் முள்ளாக இருந்தாலும் சாமியே சரணமையப்பா, இதுதான் ஸ்ட்ரைட். பழத்தில் வந்துட்டோன்னு சொல்லிட்டு ஐயோ சாமியை சரணப்பான்னு சொன்னேன், அப்போ சாமியை சரணமையப்பா. மேடை பார்த்து ஐயோ என்ன எப்படின்னு நினைக்கக்கூடாது. சாமியை சரணமையப்பா எதாக இருந்தாலும் சரி, பகவானோட சங்கல்பத்தில் இருந்தாலுமே அதுதான் சரணம். நம்மளுக்கு வேற யார் இருக்கு சரணம் சொல்லுவோம். அம்மா இருக்கிறாரா, அப்பா இருக்கிறாரா, நேபர்ஸ் இருக்கிறாங்களா, பிரதர்ஸ் இருக்கிறாங்களா, சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்களா, இருக்காது. அவங்கெல்லாம் ஒரு டைம் வரைக்கும் தான் நம்ம வாழ்க்கை, அப்புறம் அதை அவங்களோட வாழ்க்கையில் அவங்க போயிடும். அப்புறம் யார் இருக்கு, நீங்க தனிமையில் தான் இருக்குங்க. 24 hours அவங்களோட எல்லாரும் இருக்கிறாங்க இல்லையே, நீங்க தனிமையில் தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு செல்ஃப் லைஃப் இருக்கு, உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு. அந்த லைஃப் தான் நம்ம பார்க்கணும். சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் நட்டி வீட்டில் இருந்தால் மனத்தில் நல்லா இருக்காது. உங்களை நட்டி வச்சுக்குவோம், அப்புறம் சுற்றி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்கோ. அவங்களோட உதவி எதிர்பார்க்கவும் கூடாது. இன்னைக்கு நான் 4 பேருக்கு சாப்பாடு போட்டால் நாளைக்கு எனக்கு 40 பேருக்கு சாப்பாடு போட நினைக்கக்கூடாது. அதெல்லாம் வேண்டாம். நம்மளால் முடிகிற அளவுக்கு நம்ம போட போட வேண்டியதான். கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் போட வேண்டியதான் இருக்கிறதுல இருந்து. அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் வாழணும். என்னென்னா அளவுக்கு மீறி நம்ம சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் நம்பிக்கை வச்சுட்டு வாழ்ந்தா, ஒரு நாளைக்கு அவங்களெல்லாம் நம்மளை விட்டுட்டு போனால் நம்மளோட வாழ்க்கையை அவர் முடிஞ்சு. அப்படி முடியக்கூடாது. வாழ்க்கை இருக்கணும், எல்லாத்துலேயும் தான் இருக்கணும். ஆனால் நீ உங்களுக்குள்ளே இருந்துட்டு தான் எல்லாத்துலேயும் இருக்கணும். இந்த வாழ்க்கையை விட்டுக் கொடுக்கக்கூடாது. இந்த வசதியெல்லாம் விட்டுக் கொடுக்கும், வாழ்க்கையை யாருக்கும் விட்டுக் கொடுக்காதுக்கும். வாழ்க்கையை வச்சு வாழுவோம், வாழ்க்கையை உணர்ந்து வாழுவோம். வாழ்க்கையில வெற்றி கிடைக்கணும் என்ற வைராகியத்தோடு வாழ்வோம். வைராகியம் இருக்கணும் நமக்கு. வெற்றி கிடைக்கிற வரைக்கும் நான் வாழ்வேன். கிருஷ்ணாவுக்கு வைராகியம் இருந்தது, ராமனுக்கு வைராகியம் இருந்தது, நம்ம கும்பிடுற கடவுளுக்கு எல்லாம் வைராகியம் இருந்தது, சுப்பிரமணிய சுவாமிக்கு வைராகியம் இருந்தது, சூரபத்மனை ஜெயிச்சு காட்டுவேன் என்ற வைராகியம் இருந்தது, கிருஷ்ணாவுக்கு வைராகியம் இருந்தது கம்சாவை ஜெயிச்சு காட்டுவேன் என்று, ராமனுக்கும் வைராகியம் இருந்தது கம்சனை ஜெயிச்சு காட்டுவேன் என்று, ராவணனை ஜெயிச்சு காட்டுவேன் என்று. இந்த மாதிரி வைராகியம் இருக்கணும். விரோதத்தை ஜெயிச்சு நான் வாழ்வேன் என்று வைராகியம் இருக்கணும். விரோதங்கள் எல்லாம் இருக்கும், சுத்தியும் இருக்கும். அவையெல்லாம் ஜெயிச்சு நான் வாழ்ந்து வெற்றி அடைவேன் என்ற அந்த ஒரு வைராக்கியம் நம்மளுக்கு வாழ்க்கை. உங்களோட சம்பாதித்தான் நீங்க பார்க்க வேண்டாம், அதெல்லாம் வரும், இருக்கும். சில வேலையில் அது கொஞ்சம் செலவாகும், அங்கே இங்கெல்லாம் போயிட்டு வரும். அதெல்லாம் யோசிச்சு கவலைப்படாமல் அதான் கையில் இருக்கிறத பார்க்க வேண்டாம். கையை கூட இருக்கிறத பாருங்க. கையில் இருக்கிறதெல்லாம் வேறு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு. அந்த உள்ளே இருக்கிற ஒரு வேலை அதை மட்டும் நடந்த வாழ்வோம். மற்றதெல்லாம் நமக்கு கடவுள் கொண்டு வந்து கொடுக்கும் கை. வாழ்க்கை என்றது சமைப்போம் சொல்லுவேன். ஒண்ணு நம்மளெல்லாம் பக்தியோடு இருக்கிறோம். பக்தி இருந்து சக்தி வருது. நல்ல பக்தனா இருக்கணும், நல்ல பக்தியா இருக்கணும். இந்த பக்தி தான் நம்மளோட ஃபவுண்டேஷன். பக்தியிலே அன்பு நிறைய டிவோஷன் அதெல்லாம் பற்றி நல்லா அன்பு இருக்கிற
சக்தி இருந்தால் முக்தி உண்டு. முக்தி கிடைக்கணும்னா சக்தி இருக்கு, சக்தி கிடைக்கணும்னா பக்தி வேணும். பக்தியிலிருந்து சக்தியில் வரணும், சக்தியிலிருந்து முக்தியில் வரணும். அதுதான் நம்மளோட வாழ்க்கை. நல்ல டிவோஷன் இருக்கும். வெளியில் இருக்கிற உலகத்தை நான் பார்த்தாமே உள்ள இடத்துல இருந்து வெளியுலகத்துக்கு சேவை பண்ணுங்க. அதான் நீங்கள் பகவான இருந்துட்டு பக்தர்களை பாருங்க. கடவுளாக இருக்கணும், கஷ்டமாக்குறவங்களுக்கு உதவி செய்யணும், அதுதான் கடவுள் இல்லையா. கடவுளாக இருக்கணும், எல்லோருக்கும் நல்லது பண்ணணும்னு ஆசையோடு இருக்கணும், அதுதான் கடவுள். யாருக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு ஆசையோடு இருக்கக்கூடாது, அது ராவணன் கம்சனர் அப்படிதான். அடுத்தவங்களுக்கெல்லாம் கஷ்டம் கொடுக்கணும்னு ஆசையோடு இருப்பாங்க, சொல்லப்படுது. பார்க்குறவங்க எல்லாம் சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க, ஆர்டி பண்ணிட்டு இருப்பாங்க, விரோதத்தை நாட்டி கொண்டு இருப்பாங்க, இதெல்லாம் அசுர குணம். தேவ குணம் என்ன? சர்வலோகா சமஸ்தர்ஷனமாக வந்து எல்லோரும் எல்லோருக்கும் நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் பல்லாண்டு வாழணும். அப்படி ஒரு சிந்தனையோட நம்ம இருந்தால் போகும். உலகத்தில் யாரும் விரோதம் இல்லாமல், அதான் அவர் கடவுளுக்கு தெரிய வேஷம் போட.